ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்குவேல் அஸ்ட்ரோ வழங்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை பற்றி, சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார், அது சம்பந்தப்பட்ட சனீஸ்வர பகவான் அருளுடன், எனது குருமார்கள் அருளுடன், மற்றும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் அருளாசியுடன் இப்பொழுது யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி. சரி, இப்போ சனீஸ்வரனை பற்றி, அதாவது வந்து முதலில் வந்து சனீஸ்வரனுக்காக எல்லா கிரகங்களினுடைய ஒரு சமாச்சாரங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமேஷ மங்களாயச புதாயச குரு சுக்கிரசி சனிப்பச்ச ராக வைக்கிறதுவே நம்ம நமக. சனீஸ்வரனுக்கு வந்து ஒரு பாடல், முனிவர் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல் வாழ்வும் மகிமையை மகிமையதல்லாதுண்டோ, கனிவுல தெய்வம் நீயே கதிர் செய்யும் காகமேறும் சனினே உனை துதிப்பேன் தமிழர் அருள் செய்வாயே. ஓம் காகத்வஜாய மிகே கட்டுகஸ்தாய தீமி தன்னோ மந்தோ பிரசோதியார். ஓம் நீலாஞ்சன சமபாஜம் ரவிபுத்திரம் யமக்ரதம் சாயம் மார்த்தாண்ட சம்போதம் ஓம் தம் நமாமி சனீஸ்வரம். சனீஸ்வர பகவானுக்கு நமஸ்காரங்கள். இப்போ சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால சனீஸ்வரனுடைய காரகத்துவத்தை பற்றி சிலதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமை. சனி பகவானுடைய ஒரு அமைப்பு நல்லா இருந்தால் தான் தீர்க்காயுசு. அதாவது வந்து ஐயனார், ஜீவனம், தொழில், எருமை விருத்தி, இரும்பு விருத்தி, ஆளடிமை, சேவக விருத்தி, வயல், உழவு தொழில், நீலரத்னம், மரவேலை, திருட்டு போகிறது, ஆத்மஹிம்சை, சிறைப்படல், ராஜதண்டனை, வீண் வார்த்தை, வெட்கமில்லாமை, துன்பம், வாயடித்தல், கடன், அசுபகர்மம், மயக்கபோஷணம், விதவை ஸ்திரீ, அலி, அவை குறவு, சித்தப்பிரமை, மேகநீர் உபதிரவம், பித்தரோகம், கடுகு, உளுந்து, எள்ளு, எண்ணெய் இவைகளுக்கெல்லாம் சனி பகவானே காரகன் ஆகும். அதே மாதிரி வந்து பருத்திக்கும் சனி பகவான் காரணமாவார் என்று கூறப்படுகிறது. அப்புறம் அடுத்தபடியா, சரி, இந்த சனி பகவான் தன் சொந்த வீடான ஜனனகாலத்தில் மகர கும்பத்தில் இருக்க பிறந்தவர். காஷி முதலிய திவ்ய கஷேத்திரங்களில் அனாயசமாகவோ அங்கே போய் மரணம் அடையவோ அல்லது அதாவது கடைசி காலத்தில் தான் சுக அனுபவம் கிடைக்கும். ராஜகிரகத்தில் நம்பப்பட்டவராகவும், நல்ல புத்திரன், நல்ல மனைவி, தனம் இவற்றை உடையவராகவும், அல்லது பட்டணம் அல்லது கிராமம் இவற்றுக்கு தலைமை வகிப்பனாகவும் இருப்பார். தனது சொந்த வீடான மகரம் கும்பம் இவற்றில் சனி இருக்க பிறந்தவர். அதாவது வந்து சம்சார வழியில் வந்து தனம் பணம் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து உடம்பில் அதாவது குறைந்த பார்வையுள்ள கண் இருக்கும். அழுக்கு வந்து உடம்பில் வந்து எப்பவுமே எவ்வளோ தான் குடித்தாலும் அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பணம் வந்து அழியாத சொத்து, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது வந்து மகர கும்பத்தில் சனி பகவான் இருந்தால், அது வந்து பொதுவான கருத்து, அதுக்குன்னு கணக்கு போட்டால் ஏகப்பட்ட கணக்கு போடணும், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கணக்கு. இப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, ஏழரை நாட்டு சனி நடக்கும் காலத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரிய திசையோ அல்லது சந்திர பகவானுடைய திசையோ அல்லது செவ்வாய் பகவானுடைய திசையோ அல்லது ராகு பகவானுடைய திசையோ அல்லது கேது பகவானுடைய திசை நடந்தால் ஏழரை நாட்டு சனியினால் கொஞ்சம் கஷ்டம் வரும். ஆனாலும் சனீஸ்வர பகவானையும் அதில் வந்து எந்த திசாநாதர் நடக்கிறாரோ அவருக்கு உண்டான தெய்வத்தை வணங்கி வந்தால் அது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு வந்து சனி பகவான் வரும் பொழுது யோகத்தை தரும், அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து புதன் திசை, சுக்கர திசை, குரு பகவானுடைய திசை ஆகியவை நடக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போ வந்து அவருடைய திசை நடக்கும் ஏழரை நாட்டு சனி காலத்து வரும்போது இந்த மாதிரி சொல்லக்கூடிய திசைகள் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது, எங்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது. ஏழரை நாட்டு சனி அல்லது ஏழரை ஆண்டு சனி, ஏழரை சனி கோட்சார, அதாவது தற்கால கிரக நிலைப்படி பார்க்கின் தற்போது ஒருவருடைய ராசிக்கு 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம் ஆகிய இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது
ஏழரை ஆண்டு சனி நடைபெறுகிறது என்று கூற வேண்டும். சனி பகவான் ஒரு ராசியை கடந்து செல்ல 2.5 ஆண்டு காலம் ஆகும். எனவே சந்திர ராசிக்கு 12ஆம் இடமும் சந்திர ராசிக்கு ஜென்ம ராசியும் 2வது 2ஆம் இடமும் ஆகிய 3 ராசிகளை கடக்க 7.5 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 7.5 ஆண்டுகளைத்தான் 7.5 ஆண்டு சனி என்பது வழக்கம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது தலை சனி அல்லது விரைச்சனி என்றும், ஜென்மத்தில் வரும்போது கண்டம் அல்லது ஜென்மச்சனி என்றும், 2ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது பாத சனி என்று கூறுவது மரபு. பிறக்கின்ற போதே 7.5 நாடு சனி பிடித்திருந்தால் மீண்டும் 2வது முறையாக 30 வயதிலும், 3வது முறையாக 60 வயதிலும், 4வது முறையாக 90 வயதிலும் வரும். அதாவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை 7.5 நாடு சனி பகவான் வந்து நடக்கும் என்பது பொருள். முதன்முறையாக வந்தால் அது மங்கு சனி என்றும், 2வது முறையாக வந்தால் அதை பொங்கு சனி என்றும், 3வது முறையாக வந்தால் அதை மரணசனி என்றும், 4வது முறையாக வந்தால் அதை மோட்ச சனி என்று கூறுவதும் சோதிட மரபு. மங்கு சனியில் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் இடர்பாடுகளையும், பொங்கு சனியில் நல்ல மேன்மையான பலன்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும், மரணசனியில் மரணத்தையும் அல்லது மரணத்திற்கு சமமான கண்டங்களையும், மோட்ச சனியில் மோட்ச பாக்கியத்தை தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் இது தொடர்பான செய்திகள் இருக்கின்றன. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து அஷ்டம சனி பகவான், சந்திரனுக்கு 8வது ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் சனி பகவானுக்கு அஷ்டம சனி பகவான் என்று பெயர். இந்த அஷ்டம சனி பகவான் காலத்தில் எல்லா விதமான கெடுபலனும் உண்டாகும் என்பது விதி. 7.5 ஆண்டு சனியின் பலனில் பாதியாவது அஷ்டம சனி பகவான் தருவார். இக்காலகட்டங்களில் புதிதாக எந்தவித தொழிலையோ அல்லது நன்மை தரும் பணியோ மேற்கொள்ளக்கூடாது. சனி பகவானின் தினமும் வழிபட்டு வரின் அஷ்டமச்சனியின் கொடுமை குறையும். சந்திரனுக்கு 4வது ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் சனி பகவானுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். இந்த காலத்தில் அஷ்டம சனியின் காலத்தில் நடந்ததில் பாதி பலன் நடக்கும் என்பது விதி. இந்த அர்த்தாஷ்டம சனி நடைபெறும் காலத்தில் மன நிம்மதி இருக்காது, உறவினர்களிடம் சண்டை உண்டாகும், சதா எப்போதும் அலைந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை இருக்கும். ஒரு காரியத்துக்கு பலமுறை நடக்க வேண்டிய சூழ்நிலை, முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இப்படி பல கெடுதல்களை கூறிக்கொண்டே போகலாம். இந்த காலத்தில் உண்டாக்கும் தொல்லைகளிலிருந்து விடுபட தப்பிக்க ஸ்ரீ சனி பகவானான சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் பூஜை செய்து வழிபடுவது மிகவும் நல்லதாகும். பொதுவாக சனி பகவானுடைய சுற்று எப்படி இருக்கும்? சனி பகவான் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கி மீண்டும் அதே இடத்துக்கு அல்லது ராசிக்கு வருவதை சனியின் ஒரு பகவான் ஒரு சுற்று என்று கூறுவர். இவ்வாறு ஒரு சுற்றி வர சனி பகவானுக்கு சுமாராக 30 ஆண்டுகள் ஆகும். அதாவது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சனி பகவான் பிறந்த காலத்திலே இருந்த ராசிக்கு வரும் என்பது மரபு. இதன்படி பார்க்கின்ற போது ஒருவருக்கு சனி பகவான் 3.5 சுற்று வருவதே அதிகம் எனலாம். சனி பகவான் ஒவ்வொரு சுற்றிலும் வேறுபட்ட பலன்களையே தரும். முதல் சுற்றிலே ஒரு ராசியிலிருந்து கொண்டு தந்த பலனை 2வது சுற்றிலோ அல்லது 3வது சுற்றிலோ தராது. இனி ஒவ்வொருவரும், அதிலும் சோதிடர்கள் அனைவரும் இந்த சனி பகவான் ஒவ்வொரு சுற்றிலும் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலனை தரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். இது வந்து கிளைண்டுக்கு மட்டுமல்ல, ஜோதிடர்களாகிய நமக்கும் அது உண்டு. சனி பகவான் முதல் சுற்றில் மேஷத்தில் இருந்தால் நன்மைகள் பல நடக்கும். சனி பகவான் முதல் சுற்றில் ரிஷபத்தில் இருந்தால் நோய் நொடி தொல்லை உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் மிதுனத்தில் இருந்தால் நோய் நொடி தொல்லை உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் கடகத்தில் இருந்தால் நோய் தொல்லை உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் சிம்மத்தில் இருந்தால் வறுமை பண நெருக்கடி உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் கன்னியில் இருந்தால் நல்லது கெட்டது இரண்டும் நடக்கும். சனி பகவான் முதல் சுற்றில் துலாத்தில் இருந்தால் தாய்க்கு கண்டம் அல்லது தகப்பனுக்கு கண்டம் இந்த மாதிரி உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் விருச்சிகத்தில் ஜாதகருக்கு கண்டம் உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் தனுஷில் இருந்தால் கஷ்டங்கள் பல உண்டாகும். சனி பகவான் முதல் சுற்றில் மகரத்தில் இருந்தால் நல்லது கெட்டது இரண்டும் நடக்கும். சனி பகவான் முதல் சுற்றில் கும்பத்தில் இருந்தால் சுகம் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். சனி பகவான் முதல் சுற்றில் மீனத்தில் இருந்தால் சுகம் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். சனி பகவான் 2வது சுற்றில் மேஷத்தில் இருந்தால் செலவுகளும் நோய் நொடிகளும் ஏற்படும். சனி பகவான் 2வது சுற்றில் ரிஷபத்தில் இருந்தால் நல்லது கெட்டது இரண்டும் நடந்து வரும். சனி பகவான் 2வது சுற்றில் மிதுனத்தில் சுகபோகமான வாழ்க்கை அமையும், பணலாபம் உண்டாகும். சனி பகவான் 2வது சுற்றில் கடகராசியில் இருந்தால் சுகம் உண்டு. சனி பகவான் 2வது சுற்றில் சிம்ம ராசியில் இருந்தால் பணவசதி பெருகும். சனி பகவான் 2வது சுற்றில் கன்னியில் இருந்தால் பணலாபம், பெண் குழந்தை பிறக்கும். சனி வந்து 2வது சுற்றில் துலாத்தில் இருந்தால் பணலாபம், உடல் நலமான கெடும். சனி பகவான் 2வது சுற்றில் விருச்சிகத்தில் இருந்தால் தகவனாருக்கு கண்டம் உண்டாக்கும். சனி பகவான்
இரண்டாவது சுற்றில் தனுசில் இருந்தால் பணலாபம் உண்டாகும். சனி பகவான் இரண்டாவது சுற்றில் மகரத்தில் இருந்தால் சொத்து பத்துக்கள் சேரும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். சனி பகவான் இரண்டாவது சுற்றில் கும்பத்தில் இருந்தால் நன்மைகள் பல நடக்கும், சுகமான வாழ்க்கை சூழ்நிலை அமையும். சனி பகவான் இரண்டாவது சுற்றில் மீனத்தில் இருந்தால் பிள்ளைகளால் லாபம் உண்டாகும். இங்கு முதல் இரண்டு சுற்றுகளுக்கு சனி பகவான் ராசிக்கு தகுந்தாற்போல் பலன் கூறப்பட்டு இருக்கின்றது. இத்துடன் சந்திரன் அடிப்படையில் சனி தரும் பலன்களையும் சேர்த்து கொள்ள சனி பகவானுடைய பலன்கள் கிடைக்கும். மூன்றாவது சுற்றில் சந்திரன் இருக்கும் ராசி முதல் கணக்கிட்டு சனியினது பலன் சொல்லப்போகிறேன், அதை அப்படியே யூகித்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசியில் ஒன்றில் இருந்தால் மன நிம்மதியே குறைந்தபட்ச சுகமும் தான் உண்டு. சனி வந்து மூன்றாவது சுற்றில் இரண்டாம் இடத்தில் இருந்தால் சுகமான வாழ்க்கைகள் சூழ்நிலைகள் உண்டாகும், எல்லாவித நன்மைகளும் நடைபெறும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் மூனில் இருந்தால் உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் ஏற்படும், இதனால் மன வருத்தம் உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசியில் நாலாம் இடத்தில் இருந்தால் பண விரயம் ஏற்படும், எடுத்த காரியங்கள் எதுவும் கைகூடி வராது. சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்தால் உடல்நலக்கேடு உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு ஆறில் இருந்தால் எல்லா விதமுமான நன்மைகளும் உண்டாகும், உடல்நலக்கேடு நீங்கும், சுகமான வாழ்க்கை சூழ்நிலை அதாவது சுகமான வாழ்க்கை அமையும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் ஆண் ஜாதகம் இருந்தால் மனைவிக்கு, பெண் ஜாதகம் இருந்தால் கணவனுக்கு கெடுதி உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் உடல்நலத்தில் சுகமின்மை உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு எட்டில் இருந்தால் உடல்நலத்தில் சுகமின்மை உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு ஒன்பதில் இருந்தால் உயிருக்கு கண்டம் சுகமின்மை உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு ஒன்பதில் இருந்தால் உயிருக்கு கண்டம் அல்லது மரணம் சம்பவிக்கும். சனி வந்து மூன்றாவது சுற்றில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் உயிருக்கு கண்டம் அல்லது மரணம் சம்பவிக்கும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு பதினொன்றில் இருந்தால் உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதனால் மனக்கஷ்டங்கள் உண்டாகும். சனி பகவான் மூன்றாவது சுற்றில் ராசிக்கு பன்னெண்டில் இருந்தால் உயிருக்கு கண்டம் அல்லது மரணம் சம்பவிக்கும். பொதுவாக ஆயுளை மூன்று வகையாக பிரிப்பார்கள், அற்பாயில், மத்திமாயில், தீர்க்காயில் என்பன அம்மூன்று வகை. இந்த மூன்று வகையில் எந்த வகை ஆயிலை ஒரு ஜாதக ரீதியாக பெற்றிருக்கிறார் என்பதை கண்டுதான் இந்த சனி பகவான் சுற்றின் பலன் நிர்ணயித்து கூற வேண்டும். அற்பாயில் பெற்ற ஜாதகங்கள் சனி பகவான் தனது முதல் சுற்றிலும், மத்திமாயில் பெற்ற ஜாதகங்களுக்கு சனி பகவான் தனது இரண்டாவது சுற்றிலும், தீர்க்காயில் பெற்ற ஜாதகங்களுக்கு சனி பகவான் தனது மூன்றாவது சுற்றிலும் மரணத்தை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே சனீஸ்வரனுக்கு முடிந்த அளவுக்கு, அதாவது வந்து தினம் தினம் காகத்துக்கு சாதம் வைத்தீர்களே ஆனால் மேசராசியிலே பரணி நட்சத்திரத்திலே சனி பகவான் நீசமாகிறார், தொழில் ஸ்தானம் விருத்தி கிடைக்கும். முடிந்த அளவுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைத்தீர்களே என்றால், அதாவது வந்து மேசராசியிலே சனி பகவான் பரணி நட்சத்திரத்தில் நீசமாகிறார், அப்போ வந்து அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இது பொது பலன் என்றும் சொல்ல முடியாது, அதற்காக இந்த பலன் நடக்காது என்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பொதுவாக சனீஸ்வர பகவானை முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணி கொள்வது வாழ்க்கையிலே நல்லது. சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் சனி பகவான். அதாவது வந்து இது வந்து புராண காலத்திலேயே எத்தனையோ சமாச்சாரங்கள் நடந்துள்ளன. அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய சமாச்சாரங்கள் உண்டு. இப்போ ஜோதிட அனுபந்தங்கள், ஏழரை நாட்டு சனியின் காலபலம், அதாவது சனி பகவானுடைய காலபலம், ஒரு ஜாதகரின் ராசியில் சனி பகவான் உள்ள நட்சத்திரம் முதல் ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணவும். எண்ணிக்கை தொகை 1, 2, 3 ஆக இருப்பின் இது ஆடு. இக்காலத்தில் அபாயம், பணசேதம், கஷ்டங்கள் வரும். உதாரணத்துக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தை வைத்துக் கொள்வோம். உத்திராட நட்சத்திரம் வந்தால் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் அபாயம், பணசேதம், கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி வந்து 4, 5, 6, 7 ஆக இருந்தால் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து நாலாவது நட்சத்திரம், உத்திராடம் 1, திருவோணம் 2, அவிட்டம் 3, சதயம் 4, சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த அமைப்பில் சனி பகவான் ஜன நட்சத்திரத்துக்கு இருந்தால், அதாவது வந்து சனி பகவான் உள்ள நட்சத்திரம் முதல் ஜன நட்சத்திரம் அமைந்தால் இது வந்து குதிரை. ஏழரை நாட்டு சனி காலங்களிலேயே சந்தோஷம், காரியங்களில் ஜெயம், தேர்வுகள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து அஸ்வினி 1, பரணி அஸ்வினி 8, பரணி 9, கிருத்திகை 10, ரோகிணி 11, மிருசேஷம் 12, திருவாதிரை 13 இந்த காலத்தில் வந்து ஆடு என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் தூரதேச பயணங்கள், வெளிநாடு போகிறது,
எதிர்பாராத நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் ஆயின் ஆணை இந்த காலத்தில் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத காரியங்களின் ஜெயமும் பண வருவாயும் உதவியும் தரும். அதே மாதிரி வந்து இது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற போது மட்டும்தான், திருவோண நட்சத்திரத்துக்கு அப்படியே மாற்றி வர வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து 19, 20 ஆனால் நீர் எருமை இக்காலத்தில் நல்லது கெட்டது மாறி மாறி வரும். 21, 22, 23 எண் வந்தால் அன்னப்பட்சி, இது ராஜயோக காலம், அபார நன்மை தரும். அதாவது வந்து சனி நிற்கிற நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் 21, 22, 23 என வந்தால் இது ராஜயோக காலம் என்று கூறப்படுகிறது. இப்போ அடுத்தபடியாக 24, 25 இந்த காலத்தில் மிக மிக சௌக்கியம் ஏற்படும். அதே மாதிரி வந்து 26, 27 இது வந்து காகம், இது சமயம் மனக்லேசம், பண நஷ்டம் தரும். ஆகவே சனீஸ்வர பகவானை வணங்கி நீ உங்கள் குடும்பமும் உங்கள் சுற்றத்தாரும் அனைவரும் நல்வாழ்வு வாழ சனி பகவானை பிரார்த்தித்து கொண்டு மேலும் இன்னும் சிறப்பான வீடியோக்கள் தொடரும் என்று கூறிக்கொண்டு சனீஸ்வரரை வணங்கி ஓம் சனீஸ்வராய சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினே சரண்யாய வரண்யாய நமோ நமக அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஸ்தாய திமி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சனீஸ்வர பகவானுக்கு முடிஞ்ச அளவுக்கு காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைத்துக்கு வந்தீர்கள் என்றால் சனி பகவான் காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேசத்தில் நீசம் அடைகிறார். நம்மளுக்கு தொழில் இருந்தால் போதும், எப்படியோ பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பணம் இருந்ததை விட ஒரு தொழில் ஒன்று இருந்துட்டு நாம் எந்த காரியத்தை வேணாலும் ஜாதிக்கலாம். தொழிலுக்கு காரகம் வகிக்கிறார், இரவுக்கு பிதிர்காரகனாக அங்கம் வைக்கிறார் ஸ்ரீ சனி பகவான். ஆகவே அவர் அடி தொழுது யூடியூப் நேயர்கள் அனைவரும் உங்கள் குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.